ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவியில பாரதி கண்ணம்மா சீரியல்ல திரும்பவும் ரோஷினி ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் இப்போ நிறைய திருப்பங்களோட ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. புதிய கண்ணம்மாவா இவ வினிஷா தேவி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் மக்கள் மதியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றுதான் சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ கண்ணம்மாவா அவங்கள வந்து எல்லாருமே ஏத்துக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த நிலையில சீரியல்ல இருந்து விலகிய ரோஷினி ஹரிப்ரியன் திரும்பவும் சீரியலுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. விஜய் டிவியில எவ்வளோ சீரியல் ஒளிபரப்பட்டு வந்தா கூட இல்லத்தரசிகளோட ஃபேவரட்டான ஒரு சீரியல் அப்படின்னா அது பாரதி கண்ணம்மா சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியல்ல கண்ணம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாரதி. அதுக்கு பாரதியோட அம்மா சௌந்தர்யாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்ணம்மாவை அவங்களோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் பாரதி கண்ணம்மா வாழ்க்கையில விளையாடி ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க வெண்பா. கண்ணம்மாக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. அதுல கருப்பா பிறந்த ஹேமாவை மாமியார் சௌந்தர்யாமா தூக்கிட்டு போய் வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு குழந்தை லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட வளருது. பாரதி தன்னோட மகள் அப்படின்னு தெரியாமலேயே ஹேமா மீது ரொம்பவே பாசமா இருக்காரு, ஹேமாவை வளர்த்து வராரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல சமையல் செய்யும் கண்ணம்மாவை அவங்க அம்மா அப்படின்னு தெரியாமலேயே ரொம்ப அன்பா இருக்காங்க ஹேமா. கண்ணம்மோட குழந்தை தான் லக்ஷ்மி அப்படிங்கிற உண்மை பாரதிக்கு தெரிய வருது. ஹேமாவை பற்றிய உண்மை மட்டும் இப்ப வரைக்கும் தெரிய வரல. இந்த சீரியல்ல முன்னாடி கண்ணம்மா கேரக்டர்ல ரோஷினி ஹரிப்ரியன் தான் சூப்பரா நடிச்சு வந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ரோஷினி ஹரிப்ரியன் இந்த சீரியல்ல இருந்து விலகினாங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா ரோஷினிக்கு பட வாய்ப்புகள் கூட தேடி வந்தது. அதனால தான் இவங்க இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு கூட நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனா அவர் எந்த படத்திலயுமே கமிட் ஆன மாதிரி இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வரல. இவங்களுக்கு பதிலா இப்ப வினுஷா தேவி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் கண்ணம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில குப்பித் கோமாளி 3 நிகழ்ச்சியில போட்டியாளரா ரோஷினி ஹரிப்ரியன் விஜய் டிவிக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து ரோஷினி ஹரிப்ரியன் இப்போ பாரதி கண்ணம்மா சீரியல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்த ஒரு ப்ரமோ குறிப்பு வெளியில வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாரதி கண்ணம்மா சீரியல் யாரோட ஃபேவரட்டான சீரியல் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.